الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين امنوا وتطمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تطمئن القلوب الذين امنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم البر مطمئن اليه القلب وطمئنت اليه النفس او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், சாபியாவுங்கள், சபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைஸுமா குந்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் துல்காதா மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய உடம்பு, உள்ளம் இரண்டும் வெவ்வேறு விடயங்களாக அமைந்திருக்கின்றன. நிம்மதி, சந்தோஷம், அமைதி உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது, உடலோடு கிடையாது. உள்ளத்துடைய அமைதி, நிம்மதி, திருப்தி எல்லா விடயங்களும் நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஞானத்துகள். கண்ணியமானவர்களே, நான் உங்கள் முன்னால் பேச இருக்கின்ற பிரதானமான தலைப்பு மன அமைதியை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது. நாம் வாழ்கின்ற இந்த காலம் எல்லோருமே மனதளவிலே பதட்டத்துடனும் நிலை குழம்பிய நிலைமையிலும் ஒரு நிம்மதியற்ற நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முன்னோர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எந்த நெருக்கடிகள், எந்த சோதனைகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம், அந்த சோதனை, அந்த நெருக்கடி அவர்களுடைய உள்ளத்தை தாக்காது. நமக்கு அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு சிரமங்களையும் சோதனைகளையும் நேரடியாக உள்ளத்துக்கு கொடுக்கிறோம். மன அமைதி, அதுக்கு எப்பவுமே நான் நப்சன் சொல்லுவார்கள், துமானினத்து நப்சன் சொல்லுவார்கள், சக்கீனத்து நப்சன் சொல்லுவார்கள், இதெல்லாம் அந்த மன அமைதியுடைய வார்த்தைகள். சக்கீன சக்கீனத்து சொல்லுவார்களே, மன அமைதி. சஹாபாக்களுக்கு, முன்னைய கால இறைநேசர்களுக்கு வந்த சோதனைகள் நம்மை விட பயங்கரமானது, நம்மை விட அது காரமானது. அவர்கள் பத்ருடைய நிகழ்விலே கண்ணியமானவர்களே, பத்ர களத்திலே
சஹாபாக்கள் சிறு தூக்கம் தூங்குகிறார்கள். அமனத்தன் நுஆசன், போர்க்களம் தூங்குகின்ற இடமா? ஏன் தூக்கத்தை எல்லாம் உண்டு பண்ணினான்? சஹாபாக்களுடைய உள்ளங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது என்பதை காட்ட. சஹாபாக்களுடைய உள்ளங்கள் இந்த போர்க்களத்திலும் நிம்மதியாக இருக்கிறது. ஆயுதபாணியோடு எதிரிகள், நிராயுதபாணியாக இவர்கள், அந்த போர்க்களத்தில் தூக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். எதற்காக? சஹாபாக்களுடைய உள்ளம் அங்கும் தடுமாறவில்லை, நிலை குலம்பவில்லை. அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட தயாராகப்படுகிறது. பல நாட்களாக அந்த நெருப்பு மூட்டப்படுகிறது. அது இப்ராஹிம் என்ற அந்த வாலிபரை தூக்கி எறியத்தான், தனக்குத்தான் மூட்டப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியும். தனக்குத்தான் மூட்டப்படுகிறது. பாரிய நெருப்பு, நெருப்பிலே வீசப்படுவதற்கு ஒரு கருவியும் செய்யப்பட்டது. ஒரு ஏவுகணை போன்ற ஒரு கருவி, மெஞ்சனி பெயராக நெருப்பில் போட நெருங்கும் பொழுதுதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த மலைக்கு, நீருக்கு பொறுப்பான மலைக்கு பெரும்பாலும் மீக்காயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் கேட்டான், நீரை பொழிய வைத்து நெருப்பை அணைக்கவா? அல்லாஹ் அனுப்பினானா, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தில் வந்தீர்களா? நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு வந்தோம், அல்லாஹ்வாக அனுப்பவில்லை, நாங்கள் கேட்டு வந்தோம். அம்மா இரண்டு மலக்குமார்கள், அதில் ஒருவர் மீக்காயில், பெரும்பாலும் முக்கியமான மலக்கு பலத்தருடைய பேர் வந்திருக்கிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீக்காயில் அலைஹிஸ்ஸலாம் பேர்கள். இங்கு இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள். அதில் இவர்கள் சொன்னார்கள், அம்மா இலைக்குமா ஃபலா வ அம்மா இலா ரப்பி ஃபலி, உங்கள் இருவரின் பக்கமும் எனக்கு தேவையில்லை, உங்கள் இருவருடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னுடைய ரப்புடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லிவிட்டு தான், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், இந்த கொடிய நெருப்பின் அகோரத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். நெருப்பிலே போடப்பட தயார் நிலையில் இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் நிம்மதியாக இருந்தது. அல்லாஹ்வை திக்ர் செய்தது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியது. நெருப்பிலே 40 நாட்கள் இருந்துவிட்டு வெளியே வந்த பிறகு கேட்கப்பட்டது, அன்அமு அய்யாமி, உங்களுடைய காலங்களில் வாழ்ந்த ஆயுளில் மிக நிம்மதியாக, இன்பமாக, சுகந்தியாக வாழ்ந்த நாட்கள் எவை? நான் நெருப்புக்குள் இருந்த 40 நாட்கள். உள்ளத்துக்கு அந்த ஆபத்து உள்ளத்தை தாக்கவில்லை. சௌர் குகையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் இருக்கும் பொழுது தெரியும், குகை வாசல் வரை எதிரிகள் வந்துவிட்டார்கள். எதிரியுடைய கால் விளங்குகிறது குகையுடைய அந்த இடையால். அவர் ஏதோ ஒரு வேலைக்கு கீழே குனிந்தார் என்றால், தன்னுடைய கால் பாதத்தின் பக்கம் அவர் பார்வையை செலுத்தினார் என்றால், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை அவர்களை கண்டுவிடுவார், ஆபத்து விளைவிப்பார். அப்படியான ஒரு கட்டத்திலே இஸ்ஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அந்த நேரத்தில் கொஞ்சம் அபூபக்கரைக்கு ஒரு பயம் பிடித்தது. அது நிலைமை எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நிம்மதி. எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், நீங்கள் உங்களுடைய மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் நீங்கள் வரி பண்ண வேண்டாம், உங்களுக்கு எந்த கவலையும் ஏற்பட தேவையில்லை. இன்னல்லாஹ மானா, எப்படி அல்லாஹ் உதவி செய்தான், சம்பவம் தொடர்கிறது. கண்ணியமானவர்களே, முன்னால் கடல், பின்னால் பிறனுடைய பட்டாளம். பின்னால் என்றால் மூன்று திசைகளிலே பிறனுடைய பட்டாளம், வலது இடது பின்புறம். முன் கடல், தப்பிச்செல்ல கப்பலும் கிடையாது, போட் வசதிகளும் கிடையாது, படகுகளும் கிடையாது, தோணிகளும் கிடையாது. இன்னால் அமுதிரகோன், பனு இஸ்ரவேல் தடுமாறினார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டோம் மாட்டிக்கொண்டோம்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் நிம்மதி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் அமைதி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே டென்ஷன் வரவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துக்கு அந்த ஆபத்து பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இன்னமா ஐய ரப்பி சயஹதீன், என்னுடைய ரப்பி இருக்கிறான், அவன் வழியை காட்டுவான். வெளியிலிருந்து வழி பிறக்கவில்லை, கையில் இருந்த அசாவை கடலில் அடியுங்கள். 12 கூட்டத்தாருக்கு 12 பாதைகள். என்பது இதுதான் மன அமைதி, சகீனத், நிம்மதி, அம்னுன்னஃப். இதுதான் அம்ன் என்றாலும் நிம்மதி, பாதுகாப்பு. சுமானேனா சகீனா ராஹத்துன்னஃப், எல்லாமே இதுதான். எந்த நிலைமை வந்தாலும் உள்ளத்தை தாக்கக்கூடாது, உள்ளத்தை தாக்கக்கூடாது. உள்ளத்தை தாக்குவதுதான் ஹார்ட் அட்டாக், உள்ளத்தை தாக்குவதுதான் தற்கொலை, உள்ளத்தை தாக்குவதுதான் மதமாற்றம். மதம் மாறுவார் எதற்கு? அவருக்கு உள்ளத்தில் நிம்மதி இல்லை. தற்கொலை செய்ய எத்தனைப்பார், உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார். அன்பானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் கிட்டத்தட்ட 40 நாட்கள், மீனுடைய வயிற்றுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன மொழிந்தார்கள், எதன் மூலம் நிம்மதி அடைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய ஞாபகம், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானக் இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், மூன்று வசனங்கள். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. ஈமான் கூடுகிறது, ஈமான் சோதனையின் பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, எதிரிகள் விரோதிகள் வந்து விட்டால் தாக்க பார்க்கிறார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களிடம் ஃபஸாதஹும் ஈமானா, வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்ன நெருக்கடி என்ன சோதனை, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், பொறுப்புதாரி, எங்களுடைய விடயங்களை பொறுப்பு கொடுப்பதற்கு தகுதியானவன் அவன். அதே போன்ற லாய் லாய் லட்சுமான, நீ கொஞ்சம் நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? கண்ணியமாக கௌரவமாக கரையிலே அல்லாஹ் மீனை எப்படி வந்து துப்ப வைத்தான், கக்க வைத்தான். உடனடியாக அவர்களுக்கு என்று விசேஷமாக 54 ஷஜர்தம் யக்தீன், ஒரு ஒரு மெலன் சொல்லுவோம் மெலன், இந்த பூசணிக்காய் மரம், அவர்களுக்காக அல்லாஹ் முளைக்க வைத்தான். வாம்பத் நாளை கரையில் வந்தவுடன் வாம்பத் நாளை உடனே முளைக்க வைத்தான் அல்லாஹ். சில நாட்கள் சில மாதங்கள் அது முளைத்து அது காய் காய்த்து கனி கொடுப்பதற்கு நாள் எடுக்கும். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை ஈமான் அவர்களுக்கு அங்கே கடலை பிளந்து கொடுத்தான். இங்கு பசியோடு கரையிலே வந்து விழுகிறார்கள், சாப்பிடுவதற்கு உடனே பூசணிக்காய் அல்ல சுரக்காய். அல்லாஹ்வுடைய உதவி, மனதை பழி பறிகொடுப்பது, சோதனையின் பொழுது மனதை பறிகொடுப்பதுதான் டென்ஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மன அழுத்தம். அதை அப்படியே பாதிப்படைந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருடைய நிலைமை மன நோயாளியாக மாறுகிறார்கள். என்ன சோதனை வந்தாலும் உள்ளத்தை தாக்கக்கூடாது. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, குழந்தை வஃபாத் தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த குழந்தையுடைய முதல் கடமைகளை முடித்து சுத்தம் செய்து கபன் செய்து அந்த குழந்தையை தொட்டிலில் அப்படியே உறங்குவது போன்று வைத்துவிட்டு கணவன் வருகிறார். கணவனுக்கு விடயம் தெரியாது. எந்த அளவு மனசில் நிம்மதி என்றால் நம்முடைய மனசு அதை ஜீரணிக்காது. அவர்களுடைய மனதில் அந்த சோதனை பதியவில்லை. அன்று இரவு கணவனுடைய சகல உரிமைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றினார்கள். கணவனோடு அன்று இரவு வீடும் கூடினார்கள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கணவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒருவர் எங்களிடம் ஒரு அமானித பொருளை தருகிறார். அந்த அமானித பொருளை மீண்டும் உரிமையாளர் கேட்கிறார். கொடுக்காமல் இருக்க முடியுமா? என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். கேள்வி கேட்டு கணவனுடைய மனதை தயார்படுத்தி அல்லாஹ் நமக்கு அமானிதமாக தந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான். குழந்தை வஃபாத்,
மையத்து வீட்டில் இருக்கிறது, தாயுடைய மனதை அது பாதிக்கவில்லை. கவலை வரும், கவலை நோயாக மாறக்கூடாது, டென்ஷனாக மாறக்கூடாது, மன அழுத்தமாக மாறக்கூடாது. கவலை வருவது தவறல்ல, அழுவது தவறல்ல. அந்த அழுது அழுது புலம்பி புலம்பி அப்படியே மனநோயாளியாக மாறி அப்படியே சமூகத்திலிருந்து அப்படியே ஒதுங்கி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்ற நிலைமைக்கு போவதற்கு அனுமதி கிடையாது. ஈமான் இருந்தால் அந்த ஈமான் அதற்கு இடம் அளிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவம் சொல்லப்பட்டவுடன், இன்று இரவு நீங்கள் ஒன்று கூடி அந்த இணைவிலே அந்த உறவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அன்றிரவு அவர்களுடைய அந்த தொடர்பினால் குழந்தை உருவாகி இருந்தது. அந்த குழந்தை ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக தக்குவாதாரியாக வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார்கள். அந்த குழந்தையுடைய பரம்பரையில் பல இஸ்லாத்துடைய சேவகர்கள் உருவாகினார்கள். ஒரு சோதனை பல இலகுகள். சோதனைகளுடைய கெப்பாசிட்டி எந்த அளவு இருக்குமோ, எந்த அளவு அதனுடைய அளவு இருக்குமோ அதற்கு ஏற்றவாறு கூலிகள் கிடைக்கும், கூலிகள் கிடைக்கும். அன்பானவர்களே, பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் தாமதித்து வந்தவர்களுக்கு ஞாபகம் ஊட்டினால் பொருத்தமாக இருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய உடல் வேறு, உள்ளம் வேறு என்பதை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இந்த உடலால் சுவர்க்கத்தை அனுபவிக்க முடியாது, இந்த உடலால் நரகத்தையும் தாங்க முடியாது. அதனால்தான் சுவர்க்கத்துடைய சுவர்க்கவாதிகளுடைய சக்தி வித்தியாசம், நரகவாதிகளுடைய உடல் அமைப்பு வித்தியாசம். அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு மக்களை அழைக்கின்ற பொழுது கூட மனிதனை அழைப்பதல்ல, மனிதனுடைய ஆத்மாவை தான் அழைக்கிறான், உள்ளத்தை, நஃப்ஸை. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, நிம்மதியான அமைதியான சாந்தியான ஆத்மாவே, இர்ஜிஇல ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, உன்னுடைய ரப்புடைய பாக்கியங்கள் கிருபைகளை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையிலும், உன்னை கொண்டு ரப்பு திருப்தி அடைந்த நிலைமையிலும், திருப்தியை பெற்று திருப்தி கொண்டு இரண்டு விடயங்களையும் அடைந்த நிலைமையிலே நீ வா, திரும்பி செல். வதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னத், என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து சுவர்க்கத்தில் நுழை. அங்கும் அழைப்பது எதை? நஃப்ஸை. சொல்ல வருகின்ற விடயம் கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்தை எப்பொழுதும் நிம்மதியாக அமைதியாக வைத்துக் கொண்டால் எந்த நிலைமையிலும் எந்த சவாலுக்கும் எந்த சோதனைக்கும் எந்த நெருக்கடிக்கும் தைரியமாக முகம் கொடுக்கலாம், முகம் கொடுக்கலாம். அளவோடு இருக்கின்ற கவலை, அளவோடு இருக்கின்ற துக்கங்கள் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் குழந்தை இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு, அவர் சிறு குழந்தை பால் குடிக்கின்ற பருவத்திலே அல்லாஹ் அவருடைய ரூஹை வாங்கினார். ஜனாசாவை பார்த்து ஜனாசாவுக்கு பக்கத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்களுமா, நீங்களும் அழுகிறீர்கள் யார் சொல்லுங்க? சஹாபாக்கள் அழுவதே கணமதி இல்லை என்று அங்கு சரியாக விளங்கிக் கொண்டார்கள். ஒப்பாரி வைப்பது, வாயால் தேவையில்லாத விடயங்களை புலம்புவது, முணுமுணுப்பது, அல்லாவுக்கு அதிருப்தியாக பேசுவது, அல்லாவை கோபப்படுத்துகின்ற முறைகளை பேசுவதுதான் அனுமதியற்றது. சொன்னார்கள், இன்னல் ஐன ததும வல் கல்ப யஹ்சன், உள்ளத்துக்கு கவலை, அதனுடைய தாக்கத்திலே கண்ணீர் வடிகிறது, கண் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலைப்படுகிறது. இப்ராஹிம், நீ எங்களை விட்டு பிரிந்து செல்வது எங்களுக்கு கவலை. இன்னொரு வார்த்தை, வலா நகூலு இல்லா மா யர்வா ரப்புனா, நாங்கள் எங்களுடைய ரப்பு திருப்தி அடைகின்ற விடயத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டோம். ஒரு சோதனை வரும் பொழுது எதை பேசுகிறோம்? ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது எப்படி நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள்? அன்பானவர்களே, சோதனையான காலம், நெருக்கடியான காலம், நாம் நம்முடைய மனதை உள்ளத்தை பறி கொடுக்காமல் இந்த சோதனைகளை நாம் தாண்டுவோம். www.acmyc.com இதை கடப்போம்,
எப்படி படகிலே கப்பலிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த அந்த கப்பலுக்குள் தண்ணீர் வராமல் பயணிக்கிறோமோ, அந்த கப்பலுக்குள் தண்ணீர் வராமல் பயணிப்பது போன்று இந்த சோதனைகளுக்கு மேலால் தாண்டி செல்வோம், சோதனைகளுக்கு உள்ளே மூழ்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதற்குத்தான் இந்த தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அங்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் அமைதியாக இருந்தது. சொல்ல போனால் கொஞ்ச காலம் வாழ்ந்த ஒரு ஆண் குழந்தை என்றால் அவர் மாத்திரம்தான், எல்லாம் பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஒரு கருத்துல இவர்கள் மாத்திரம்தான் ஆண் குழந்தை, இன்னொரு கருத்துல சையீ பெண்ணும் தாகி ரெண்டும் இருந்தது, அபுல் காசிம் இருந்தது, பல குழந்தைகள். அதில் கொஞ்ச காலம் வாழ்ந்து அல்லாவிடம் சொன்னார்களா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை, ஒரு வாரிசு தேவை, தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு உதவி வேண்டும், நீ அதையும் எடுத்துக்கொண்டாயே. கேட்கவில்லை, அல்லாவிடம் அப்படி பேசவில்லை. அல்லாஹ் திருப்தி அடையாத, அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்துகின்ற எந்த பேச்சையும் எங்களுடைய நாவால் பேச மாட்டோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், முழு உடம்பிலும் காயம், முழு உடம்பிலும், நாக்கை தவிர, நாக்கில் புண்ணு கிடையாது, நாக்கு மாத்திரம்தான் சுகமாக இருந்தது. இந்த ஒரு நோயை பார்த்து முணங்குகிறோம், ஒரு நஷ்டத்தை பார்த்து புலம்புகிறோம், ஒரு சோதனையை பார்த்து 99 ஞாபகத்துகளை மறந்து பேசுகிறோம். 99% ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பிலே நோய், நாக்கு 1% பிரித்து பார்த்தால் 1% வரும், அது சுகமாக இருந்தது. அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும், அல்லாஹ்வை துதிப்பதற்கும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நாக்கை ஆரோக்கியமாக வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முழு உடம்பிலும் காயம், உள்ளத்தில் நிம்மதி, அந்த நிம்மதி திக்ராக வெளியாகிறது, சுக்குராக வெளியாகிறது, நன்றி மனப்பான்மை, உள்ளத்திலே நிம்மதி. இவ்வளவு சோதனைகள் இருந்தும், இவ்வளவு சோதனைகள் இருந்தும் ஜைனகலி அல்லா அண்ணா நபி அவருடைய அன்பு மகள், மூத்த மகள், பிள்ளைக்கு சக்கராத், போய் தந்தையை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவருடைய வாப்பாவை கூட்டிக் கொண்டு வாருங்கள், செய்தி அனுப்பினார்கள். அவருடைய பேர குழந்தைக்கு கொஞ்சம் சக்கராத் வருத்தம், கொஞ்சம் சீரியஸ், உடனே வரட்டுமா மகள், முக்கியமான ஒரு வேலையில் என்னுடைய பணியில். மகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். மகளுடைய பிள்ளைக்கு சக்கராத், அப்பாவுக்கு செய்தி கிடைக்கிறது, உள்ளம் தடுமாறவில்லை, பதறிக்கொண்டு ஓடவில்லை, டென்ஷனோடு ஓடவில்லை, குழம்பிக் கொள்ளவில்லை, பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், மகளையும் பதறவிட வேண்டாம். அந்த சோதனையிலே அந்த குழந்தை இந்த நிலைமைக்கு வரும்பொழுது பெற்றோருக்கு கிடைக்கின்ற கூலிகளை அல்லாவிடம் எதிர்பார்க்க சொல்லுங்கள். வல் தஸ்பிரி வல் தஹ்தஸிபி அலை வல் தஹ்தஸிபி, பொறுமையாக இருக்கட்டும், நன்மை எதிர்பார்க்கட்டும். அடுத்த செய்தி வருகிறது, நபி அவர்கள் போய் போய் போக தயாராகும் பொழுது உங்களுடைய பேர குழந்தை வஃபாத்தாகி விட்டது. மகளுக்கு அடுத்த செய்தியை சொல்ல நண்பர்கள், இன்னலில்லாஹி மா அகத் வலஹு மா ஆதா என்று சொல்லுங்கள். தந்ததும் அல்லாவுக்கு தான் சொந்தம், எடுத்ததும் அல்லாவுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் தந்ததை நாடிய நேரத்தில் எடுப்பான், டென்ஷன் கிடையாது. தானும் டென்ஷன் ஆகவில்லை, தன்னுடைய பிள்ளை மௌத்தாகும் பொழுது மகளையும் டென்ஷனாக விடவில்லை, அவருடைய பிள்ளை மௌத்தாகும் பொழுது என்ன பிரச்சனை நமக்கு என்று. சோதனை ஒன்று 99 இணைக்கிறோம், அப்படி நடந்தால், இப்படி நடந்தால், இவ்வளவு விலை கூடினால், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பேரப்பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன, நாட்டுடைய நிலைமை என்ன, எதிர்காலத்தை பற்றிய பயத்துக்கு பேர் தான் கண்ணியமானவர்களே, அதுதான் டென்ஷன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும். அதனால்தான் அரபியிலே பயம், அச்சம், அடுத்தது சஞ்சலம், துக்கம். தீனோடு வாழ்ந்து, ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு வபாத்தாகின்ற மக்களுக்கு ரூஹு பிரிவதற்கு சற்று முன்னர் மலக்குமார் மூலம் சொல்லப்படுகின்ற ஒரு நன்மாராயம் தான், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள்
எதிர்காலத்தில் மௌத்து ரூஹப்படி பிரியுமோ, கபருடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ, முங்கர் நக்கீரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமோ, மஹ்ஷரில் எப்படி இருப்பேனோ, சிராத்தில் எப்படி இருப்பேனோ, கேள்வி கணக்கப்படி கேட்கப்படுமோ, வலது கையில் ஏடு கிடைக்குமோ, இடது கையில் ஏடு கிடைக்குமோ, சொர்க்கமா நரகமோ என்று பயமா? பயப்பட வேண்டாம். அல்லாஹ் தஹாபு, எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். விட்டு செல்கின்ற மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், காணி பூமிகள், சொத்து செல்வங்கள், இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நன்மாராயம், சந்தோஷம், குட் நியூஸ் ஜன்னத்தில் கொஞ்சம் சுவாதம், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம். கண்ணிமனை என்ன சொல்ல வருகிறது என்றால், ஈமானோடு தக்குவாவோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்தவர்களை டென்ஷன் இல்லாமல் தான் ரூஹை வாங்குவான். அல்லாஹ் ரூகும் நிம்மதியாக பிரியும். சக்கராத்திலும் டென்ஷன் இருக்காது அவர்களுக்கு, சக்கராத்திலும் நிம்மதியாக மௌத்தாகுவார்கள். பதட்டக்காரர்கள் பிறருடைய சக்கராத்தில் இவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிடித்து விடும். இவருக்கு நோய் இல்லை, பிறருக்கு நோயை பற்றி கேள்விப்படும், இவர் அதை விட பயங்கரமான நோயை விடுகிறார். டென்ஷன் கண்ணியமானவர்களே, இதுதான் இந்த வாழ்க்கை. நம்முடைய நோய்க்கு, நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய நிலை குழம்பலுக்கு, நம்முடைய நிம்மதியின்மைக்கு காரணம் சோதனைகளை உள்ளத்தோடு இணைக்கிறோம். உள்ளத்துக்கு சோதனை இறங்காமல், போனுடைய கிளாஸ் ஸ்கிரீன் உடையாமல் டெம்பர் ஒட்டுகிறோம், கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு ஆன்டி வைரஸ் வைரஸ் கார்டு போடுகிறோம். வைரஸ் கார்டு ஏன் வைரஸ் ஆகக்கூடாது? வாகனத்திலே போகும்பொழுது ஹெல்மெட் போடுகிறோம், பைக்கிலே வாகனத்திலே சீட் பெல்ட் போடுகிறோம். எல்லா இடத்திலும் ஒவ்வொரு வகையான விடயங்கள் நம்மை அணுகாமல் மலைக்கு குடை பிடிக்கிறோம். இது போன்று நம்முடைய உள்ளத்துக்கும் ஒரு திரையை ஆழமாக போட வேண்டும். எந்த சோதனையும் எந்த நெருக்கடியும் நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடாது, உள்ளத்தை தொடக்கூடாது. சோதனை வராமல் வாழ நினைப்பதும் புத்திசாலியின் அடையாளம் அல்ல. உலகம் என்றாலே சோதனை கூடும், பல கோணங்களில் வரும், பல கோணங்களில் வரும். எவ்வளவு பெரிய ஆட்சி கிடைத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சோதனை வந்தது. எப்படி ஆட்சி? அல்லிம்ன மந்திபத்தை, பறவை இனத்தின் பாசை தெரியும். காற்று வசம், காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். நாம் வாகனங்களிலே, ஒட்டகங்களிலே, குதிரைகளிலே, கோவில்கள் அந்த காலத்திலே ஒரு குதிரையிலே 2 மாதங்கள் செல்கின்ற தூரத்தை காற்றிலே அரை நாளிலே 1 மாத தூரம், ஒரு நாளிலே காலையில் 1 மாத தூரம், மாலையில் 1 மாத தூரம் இருந்த கதிரையிலே உட்கார்ந்து கொண்டு காற்றுக்கு சொல்வார்கள், நான் இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும். காற்று தூக்கி கொண்டு போகும், சூப்பர் பெட்ரோலும் கிடையாது, சூப்பர் டீசலும் கிடையாது, காற்று தான் கொண்டு செல்லும். அறிவு டெக்னாலஜி கூட கூட செலவு தான் கூட. அறிவாளிகள் உருவாக உருவாக மக்களுக்கு செலவு, தொழில்நுட்பம் கூட கூட ஆடம்பரம், ஆடம்பரம் வர வர செலவு, செலவு தலைக்கு மேல் போன தற்கொலை, வட்டி, ஏமாற்றம், பொய், திருட்டு, திருடி 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 மனிதர்களையும் திருடுகின்ற காலம், மனிதனுடைய உடைமைகளை திருடி மனிதர்களையும் திருடுகின்ற காலம், மனித உறுப்புகளை விற்று கேவலமான பணமீட்டுகின்ற காலம். சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? அவ்வளவு சுகண்டியான, யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை எனக்குத்தா என்று கேட்டு அல்லாஹ் கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சில சோதனை வந்தது, அவருடைய மனதை அது பாதிக்கவில்லை. ஒரு நாள் அவர்களை 100 மனைவிமார்கள், 100 மனைவிமாருடனும் இன்று ஒன்று கூடுவேன், 100 மனைவிமார்களும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அந்த 100 ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்கின்ற போராளிகளாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பேன், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கின்ற தியாகிகளாக வளர்த்தெடுப்பேன். நல்ல நியத், நல்ல நியத். அவர்களுக்கு அந்த இடத்தில் நடந்த ஒரு சிறிய படிப்பினைகள் ஏற்படுத்திய விடயம் தான் இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். 100 குழந்தைகளை அவருடைய மனைவிமார்கள் பெற்றெடுப்பார்கள், 100 ஆண் குழந்தைகளும் இஸ்லாத்துடைய தியாகிகளாக வருவார்கள். எப்படி தெரியுமா சோதனை வந்தது? 100 மனைவிமார்களுக்கும்
பிரசவம் ஏற்பட்டது. ஒரே ஒரு மனைவிக்குத்தான் பூர்த்தியான குழந்தை. 99 மனைவிமார்கள் பெற்றது குறைமாத குழந்தை. சொல்கிறோம், பேசுகிறோம், இந்த சம்பவத்தை கேட்கிறோம். ஒருவருக்கு 100 பிள்ளைகள் கிடைத்து 99 குழந்தைகள் குறையாக பிறந்தால் எப்படி ஒரு சோதனை? 99 குழந்தைகள் குறையாகவும் ஒரு குழந்தை தான் பூர்த்தியாகவும் பிறப்பது எவ்வளவு பெரிய மனதை தாக்க வேண்டிய சோதனை. மனதை தாக்கவில்லை, மனதை தாக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சோதனை வந்ததென்றால் நமக்கு வராதா, வரக்கூடாதா? வந்தால் என்ன? இறுதி கட்டத்திலே 2 விடயங்களைக்கும் குர்ஆன் வசனங்களை ஓதி நான் இணைக்கிறேன். ஒன்று, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம், அதுதான் சாராம்சம். அல்லதீன ஆமனு விடயங்களை, இதுவரைக்கும் கேட்ட விடயங்களுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். அல்லதீன ஆமனு ஈமான்தாரிகளுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய ஞாபகத்தால் நிம்மதியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. ஈமான் இருந்தால் டென்ஷன் இருக்க முடியாது. அலா விதிக்கிறில்லாஹி தத்மயின்னுல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய ஞாபகத்தின் மூலம்தான் உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதெல்லாம் உணர்வூட்டி சொல்கிறான். அதுக்கு அடுத்த ஆயத்து அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். 3வது ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வது. நாவில் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹாத்துகள், ஜிக்ருகள், இஸ்திக்ஃபார்கள். அதே போல் அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் நல்ல அமல், ஸாலிஹான அமல். தூபா லஹும், அவர்களுக்கு தன் நன்மாராயம். வஹுஸ்னு மஆப், அழகான தங்குமிடம், சௌகரியமான தங்குமிடம் சுவர்க்கம். எனவே சுவர்க்கம் வேண்டுமா, நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் வேண்டுமா, நிம்மதியான ஆத்மாவாக சுவர்க்கம் போக வேண்டுமா? ஈமான் நிபந்தனை, அந்த ஈமானோடு நல்ல அமல் நிபந்தனை. அந்த ஈமானும் அமலும் சேருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால் மனதுக்கு நிம்மதி வரும். அதனால தான் அஜபல்லி அம்பில் முஃமின், மூமினுடைய சகல காரியங்களும் அது ஒரு அதிசயமானது. மூமினுடைய வாழ்க்கை அதிசயம். யார் சொல்வது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய அனைத்து விடயங்களுக்கு பின்னால் முடிவு ஹைராக இருக்கும். சகல விடயங்களும் ஹைர். இன்ன சபது சர்ரா ஷக்கர், இன்ன சபது சர்ரா ஹமீத், 2 வார்த்தைகள் வந்திருக்கிறது. சந்தோஷமான, நல்ல, வசதியான, நிம்மதியான, என்ன ஒரு ஒரு பாசிட்டிவான, பொருத்தமான நல்ல நிலைமைகள் ஏற்பட்டால் அல்லாஹ் புகழ்வார், அதுவும் அவருக்கு ஹைராக இருக்கும். சோதனைகள், சிரமங்கள், நோய் நம்பனங்கள், நெருக்கடிகள் வரும்பொழுது பொறுமை காப்பார், அதுவும் அவருக்கு ஹைர். வலை சதாளிக்க இல்லாளில் மோமின், நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு திரும்ப ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இது மோமின்களுக்கு மாத்திரம் விசேஷமான பண்பு, வேறு யாருக்கும் கிடைக்காது. மூமிங்களுக்கு மாத்திரம் கிடைத்த பரிசு. அதற்கு நிகழ்வுகளை தான் சொன்னேன், அதற்கு நிகழ்வுகளை தான் சொன்னேன். சோதனை, நெருக்கடி, துன்பம் வரும்பொழுது உள்ளத்தை அது தாக்காமல் அல்லாவை புகழ்ந்தவர்கள், அல்லாவை ஞாபகப்படுத்தியவர்கள். அன்பானவர்களே, குர்ஆனுடைய ஒரு சம்பவத்தோடு மற்ற ஆயத்துகளையும் ஒரு ஹதீஸ் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஹுஸ்ன் என்ற வார்த்தை இணைந்து வந்த நிகழ்வுகளில் ஒன்றுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்தார்கள், பிள்ளைகளுடைய சதி, கூட பிறந்தவர்களுடைய சதி, பொறாமை. பால்கட்டிலே போட்டார்கள் குழந்தையை கொண்டு போய், ஆடையிலே ஆட்டுடைய இரத்தத்தை பூசி கொண்டு வந்து ஓனாய் சென்று விட்டது என்று சொன்னார்கள். ஒரு வகையான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஓனாய் கின்ற விட்டது யூசுஃபை என்று சொல்லிவிட்டார்கள். யாக்கோப் அலைஹிஸ்ஸலாத்து கவலை, ஒரு மகனை பிரிந்த கவலை. கொஞ்ச காலத்தில் பினியாமின் அலைஹிஸ்ஸலாம், அவர்களையும் பிரிய வேண்டிய கட்டம் வந்தது. ஒரு வலுக்கட்டாயமான நிகழ்வை நான் விரிவாக சொல்லவில்லை, விடயத்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, யாக்கோப் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸன், அழுது அழுது அழுது, அவருடைய கண்களில் கூட ஒரு வகையான வெள்ளை படர்ந்தது. அழுகிறார்கள், ஆனால் உள்ளத்தை பறிகொடுக்கவில்லை. உள்ளம் அல்லாஹ்வோடு, நீங்கள்
பொய்யாக எனக்கு வர்ணித்து சொல்கின்ற இந்த பொய்யான பேச்சு அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. அல்லாஹ் இதை பார்த்துக் கொண்டிருக்கான், கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு அவர்களுடைய வாய் எதை மொழிந்தது? யா அல்லாஹ், நான் உன்னை அதிருப்திப்படுத்த மாட்டேன். இதை உணர்த்தம், உன்னோடு பகைத்துக் கொள்ள மாட்டேன், உன்னோடு கோபித்துக் கொள்ள மாட்டேன். உரிமையோடு பேசலாம், நான் நபி, நான் ரசூல். இப்படி சோதனை அன்பானவர்களே கண்டவர்கள் என்றவர்கள் எல்லோரும் யூசுப்பை தேடி பாருங்கள். யூசுப் கிடைக்கிறார், யூசுப் இருக்கிறார். தேடி தேடி ஆள் அனுப்பினார்கள், கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கிணற்றில் இருந்து அப்படியே மிஸ்ரிக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார். கிணற்றில் தண்ணீர் அந்த வாளியை போட்டவர், கிணற்றிலே வாளியிலே பிள்ளை வருகிற யாசுசர் அஹாதா கூட நன்மாராயம், தண்ணீர் அந்த வாளியை போட்டால் பிள்ளை ஒரு சிறு குழந்தை வருகிறது என்று அவர் பிரயாண கோஷி அப்படி மிஸ்ரில கொண்டு போய் பஷரோபி சமனின் ஒரு ஒரு கொஞ்சம் பணத்துக்கு விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தேவை கொஞ்சம் பணம், அங்கே அடிமையாக விற்கப்பட்டு பின்னர் அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. விஷயம் என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையையும் சஞ்சலத்தை. இன்னமா என்ற வார்த்தை எதற்கு சொல்வதென்றால் லிமிட் பண்ணி சொல்வது. ஒன்றை நாங்கள் அப்படியே லிமிட் பண்ணி ஹஸ்ரன் சொல்வார்கள். ஒன்றை இது மாத்திரம் தான் என்பதற்கு இன்னமா அன பஷர், நான் மனிதனை தவிர வேறு யாரும் கிடையாது. மனிதன் தான், மனிதன் தான் உறுதிப்படுத்தி சொல்வது, மட்டு சொல்வது. இன்னமாஷ்கு, நான் முறையிடுவதெல்லாம் அல்லாவிடம் மாத்திரம் தான். இன்னமாஷ்கு பஸ்தி வஹுஸ்னி, என்னுடைய மனக்கவலை, மன சஞ்சலம், துக்கம் அனைத்தையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாவிடம் தான். உங்களுக்கு தெரியாத பல விடயங்களை அல்லாவின் புறம் இருந்து நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை அந்த இடத்தில் உள்ளத்தை பறிகொடுக்கவில்லை, உள்ளத்தை அமைதியாக நிம்மதியாக வைத்து அல்லாவோடு அந்த தொடர்பை சீராக்கிக் கொண்டார்கள். ரிக்கிரிலே தலைத்தார்கள், துவாவிலே தலைத்தார்கள், அல்லாவிடத்தில் கையேந்தி கொண்டிருந்தார்கள். மகனை எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? நபியாக கொடுத்தான், ரசூலாக கொடுத்தான், நிதி அமைச்சராக கொடுத்தான், எகிப்திலே எகிப்துடைய ஜனாதிபதியுடைய மன்னருடைய அரசருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு செயலாளருடைய ஸ்தானத்தில், ஒரு அட்வைசருடைய ஸ்தானத்திலே கொடுத்தான். எப்படி தெரியுமா? பெற்றோர்களை மகனை சந்திக்க வைத்தான். மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோர்களை பலஸ்தீனிலிருந்து மிஸ்ருக்கு வரவழைக்கின்ற பொழுது பெரும் ஒரு வரவேற்பு விழா ஏற்பாடு செய்து அதிலே வரபாகி அலல் அர்ஷ், தாய் தந்தையை பிரதம அதிதியுடைய ஸ்தானத்திலே மேடையிலே எல்லோரும் கீழே இருக்கின்ற பொழுது, அவர்களும் கீழே இருக்கின்ற பொழுது தாய் தந்தைக்கு ஒரு வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்து, கௌரவிப்பு விழாவை ஏற்பாடு செய்து தாய் தந்தையை வரவழைத்தார்கள் என்றால் இந்த சோதனையிலே இந்த சோதனை அல்லாஹ் நீக்குவான், யூசுப்பை எனக்கு மீட்டு தருவான். இதோடு இணையுங்கள் கண்ணியமானே, இந்த நிலைமை நாட்டிலிருந்து நீங்கும், விலைவாசி குறையும், இந்த கியூவெல்லாம் இல்லாமலாகும், வாழ்வாதாரம் லேசாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக, ரசூலாக, அமைச்சராக, மந்திரியாக, ஜனாதிபதியுடைய முக்கியமான ஒரு முக்கியஸ்தராக, மிஸ்ர் நாட்டிலே மிக முக்கியமான கௌரவமான ஒரு மனிதராக அல்லாஹ் நிலைமையை மாற்றி கண்ணியமாக கொடுத்தது போன்று இந்த நிலைமைகளையும் யா அல்லாஹ் நீ மாற்றுவாய் என்று இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ் இந்த வார்த்தையை பாடமாட்டுங்கள். யார் யாருக்கு என்ன கவலை, யார் யாருக்கு என்ன டென்ஷன், யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நினைத்து அவர்கள் என்ன பிரச்சனை நாங்கள் குறிப்பிடவில்லை. என்னுடைய அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த அந்த பிரச்சனைகளை மனதில் வைத்து இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை சஞ்சலம் துக்கம் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் முறையிடுவேன். யாரிடமும் நான் முணங்க மாட்டேன், புலம்ப மாட்டேன், யாரிடமும் எந்த விதமான அல்லாஹ்வுடைய கலாக்கலருக்கு மாற்றமாக பேச மாட்டேன் என்று நீங்கள் மனதிலே உறுதி கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருப்போம், நிலைமைகள் எல்லாம் மாற்றுவான். அடுத்த ஆயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், இதுக்கு நேர்மாற்றமான ஆயத். அல்லாஹ் ஈமான் நல்லமல் இருந்தால் நிம்மதியாக மௌத்து, நிம்மதியான கூட்டம், மனதுக்கு அமைதி. இன்னல்லதீன லா யர்ஜூன லிகானா ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون
இரண்டாயத்துகளோடு ஒரு ஹதீஸோடு முடிக்கிறேன். அன்பானவர்களே, நேரத்தோடு நான் முன்னால் ஓதிய ஆயத்துக்கு நேர் மாற்றமானது, அங்கு ஈமானும் நல்லமலும் மனதுக்கு நிம்மதியை தரும், சக்கராத்திலே நிம்மதியை தரும், கபிரிலே நிம்மதியை தரும், நிம்மதி பெற்ற ஆத்மாவே என்று அழைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஈமானுக்கு மாற்றமான தன்மை, எங்களை சந்திப்பதை எங்களை சந்திக்க வேண்டும், மௌத் கொண்டு இருக்கிறது, கேள்வி கணக்கு கொண்டு இருக்கிறது, மஹ்ஷரன் கொண்டு இருக்கிறது, சிராத் என்று அந்த நேரான முஸ்தகீம் நேரான அந்த பாலம் இருக்கிறது, எல்லாவற்றையும் மறந்து அது நடக்காது என்ற நினைப்பிலே அதை பயப்படாமல் பயப்படாமல் வாழ்கின்றார்களே, மறுமையை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்கிறார்களே. துனியாவுடைய இன்பம், துனியாவுடைய பணம், துனியாவுடைய பட்டம், துனியாவுடைய அதிகாரம் வசதி வாய்ப்பை மாத்திரம் வைத்து சந்தோஷம் அடைந்து வாழ்கிறார்களே. துனியா கிடைத்தால் போதும் என்று திருப்தி அடைந்து வாழ்கிறார்களே. துனியா கிடைத்தால் தான் அவர்களுக்கு நிம்மதி வருகிறது. துனியா கிடைப்பதுதான் நிம்மதி. ஈமான் இஸ்லாம் நிம்மதி கிடையாது, இஸ்லாத்துடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. துனியாவுடைய வசதி வாய்ப்பு பணம் பட்டம் கிடைத்தால் அவர்கள் நிம்மதி அடைகிறார்களே. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வல்லதீன மன் ஆயாத்தினாக, அவர்களோட அத்தாட்சிகளை விட்டும் பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள். அங்கு ஈமான் நல்லமல் மனதுக்கு நிம்மதி முடிவு, அழகான சொர்க்கம் தங்குமிடம். இங்கு உலாஇக்கமாக முன்னார், இவர்களுடைய தங்குமிடம் நரகம். உலகத்திலும் நிம்மதி இல்லை, தங்குமிடம் நரகம். உலாஇக்கமாக முன்னார் விமா கானு எக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட செயல்களின் வினை. கண்ணியமானவர்களே, ஒரு அந்த ஹதீஸ் சொல்ல வந்த ஹதீஸ் ஒரு துவா. இறுதியாக நான் சொல்லி முடிப்பது, இந்த துவாவை மனநிடுங்கள். நான் ஓதினேன் ஆயத்யா ஐயத்து வன்னஃபுல் முத்மைன்னா. இந்த குர்ஆன் வசனங்களுக்கு கீழே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை, இந்த துவாவை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்ட துவா, அந்த துவாவும் என்னுடைய பிரசங்கத்துடைய சாராம்சம் அதுதான். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக நஃப்ஸன் பிக்க முத்மைன்னா தூமினு பில் இஃபாயித் வத்தர்தா பி கலாயித் வத்தக்னவு பி அதாயித். இந்த துவா இந்த காலத்துக்கு மிக கட்டாயமான துவா. எந்த காலத்துக்கும் தேவை. நபி சொன்னது எத்தனை வருடங்களுக்கு முன்னால், எத்தனை வருடங்களுக்கு 1443 வருடங்களுக்கு முன்னால் அல்ல, அது நபியுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து 1453 வருடங்கள், 1450 மேற்பட்ட வருடங்களுக்கு முன்னால் எப்படி சொன்ன இறுதி கட்டம் சொல்லியிருந்தாலும் கண்ணியமான 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள், போத சொன்னார்கள். யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக நஃப்ஸன் உன்னிடத்திலே உன் மூலம் நிம்மதி அடைகின்ற ஆத்மாவை கேட்கிறேன். என்ன அர்த்தம்? நிம்மதி உன்னுடைய கையில், என்னுடைய ஆத்மாவுக்கு நீ நிம்மதி தர வேண்டும். எங்களை சந்திப்பதை பயப்படாத வாழ்க்கை வாழக்கூடியவர். இந்த துவா என்ன சொல்கிறது? உன்னை சந்திக்கின்ற சந்திப்பை ஈமான் சொல்கின்ற உள்ளம். துனியாவுடைய நிலைமைகளை நீ ஏற்படுத்துகின்ற நிலைமைகளை, நீ தருகின்ற பாக்கியங்களை மனப்பூர்வமாக போதும் என்ற மனதோடு ஏற்றுக்கொள்கின்ற மனதை தா. மூன்று விடயங்கள் தன்மை உள்ள உள்ளத்தை தா. நான்காவது சுஜூதிலே ஓதுவோம் பிரயாணங்களிலே ஓதுவோம். நிலைமைகள் மனதிலே கவலை சங்கடம் வரும் பொழுது, ஏதாவது சோதனைகள் வரும் பொழுது, மனதில் குழம்ப பார்க்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதுவோம். ஏனைய திக்ரிகளையும் செய்வோம், இஸ்திக்பார்களையும் செய்வோம், தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவோம். என்ன நெருக்கடியான அபாயகரமான பயங்கரமான நிலைமை ஏற்பட்டாலும் பாருங்கள், நம்மை ஏதாவது சிரமம் வந்தால் யாரின் பக்கம் ஓடுவோம், எங்கு பதறிக்கொண்டு ஓடுவோம்? மக்களின் பக்கம், துனியாவின் பக்கம், அதிகாரிகளின் பக்கம். நபியவர்களுக்கு சோதனை நெருக்கடி கஷ்டம் துன்பம் வந்தால்
பதறிக்கொண்டு ஓடுவார்கள் தொழுகையின் பால், உடனே தொழுவார்கள். எனவே அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த சோதனைகளும் எந்த நெருக்கடிகளும் எந்த நோய் நம்பலங்களும் எந்த பொருளாதார பிரச்சனைகளும் நம்முடைய உள்ளத்தை சாத்தி நம்முடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தி நம்மை நிலை குழம்ப வைக்காமல் நிம்மதியான உள்ளம் உள்ளவர்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யார் இந்த சபையிலுக்கு அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக, சுபீட்சமான வாழ்க்கையை தருவாயாக, நம்முடைய மனதில எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் நம்முடைய மனசுகளை பாதுகாப்பாயாக, நிம்மதியானதாகவே வாழ வைப்பாயாக, நிம்மதியானதாகவே நம்மை மரணிக்க செய்வாயாக, அதே போல நிம்மதியாக நிம்மதி ஆத்மா சாந்தி பெற்ற ஆத்மாவாக சொர்க்கம் நுழை என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்மாக்களிலே நம்முடைய ஆத்மாக்களை நீ சேர்த்தருள்வாயாக, நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, நம்முடைய பொருளாதார நிலைமைகளை சீராக்குவாயாக, நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக. நெருக்கடிகளுக்கும் இந்த சிரமங்களுக்கும் யார் யாருடைய அநியாயங்களும் ஊழல்களும் காரணமோ யா அல்லாஹ், அந்த அநியாயக்காரர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பாயாக, அந்த ஊழல்வாதிகளை விட்டு நாட்டை சுத்தப்படுத்துவாயாக, அந்த ஊழல்வாதிகளிடமிருந்து தலைமைத்துவங்களை நல்லவர்களின் பக்கம் மாற்றுவாயாக, சிறந்த தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவாயாக, சிறந்த அமைச்சர்களை ஏற்படுத்துவாயாக, சிறந்த அதிகாரிகளை ஏற்படுத்துவாயாக, மனித தன்மையுள்ள அதிகாரிகளை ஏற்படுத்துவாயாக, இரக்கத்தன்மையுள்ள தலைவர்களை ஏற்படுத்துவாயாக, மக்களை விட்டு சம்பாதிக்கின்றவர்களை நம்மை விட்டு ஒதுக்குவாயாக, அவருடைய கடிதிகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, எதிரிகளுடைய கடுபிடிகளை விட்டு பாதுகாப்பாயாக, மசூதிகளை மதரசாக்களை வீடுகளை இஸ்லாத்துடைய மையங்களை நம்முடைய வியாபார ஸ்தலங்களை அனைத்தையும் நீ பொறாமைக்காரர்களுடைய பொறாமைகளை விட்டும் எதிரிகளுடைய எதிர்ப்பு பகைகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.